இந்தியன் மார்க்கெட்ல ஃபுல் சைஸ் எஸ்யூவி அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்ற முதல் எஸ்யூவி டொயோடா ஃபார்ச்சுனர். இந்த காருக்கு எம்ஜி க்ளோஸ்டர், ஜீப் மெரிடியன் அப்படின்னு பல கார்கள் காம்படிஷனுக்கு இருந்தாலும் ஃபார்ச்சுனருக்கு நிகரான காரே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஃபோர்டு இந்தியாவை விட்டு வெளியேறதுக்கு முன்னாடி ஃபோர்ட் எண்டோவர் டொயோடா ஃபார்ச்சுனருக்கு நெக் டு நெக் காம்படிஷன் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் அந்த டைம்ல லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸா இருக்கட்டும், ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டிஸா இருக்கட்டும், ரிலேபிலிட்டியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே டொயோடா ஃபார்ச்சுனருக்கு டஃப் காம்படிட்டரா இருந்துச்சு. இதன் காரணமா ஃபோர்ட் எண்டோவருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தனி ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. இந்தியாவை விட்டு ஃபோர்ட் வெளியேறியப்போ பல பேர் ஃபோர்ட் எண்டோவரோட அடுத்த ஜெனரேஷனை வாங்க முடியாது அப்படிங்கிறதுக்காகவே வருத்தப்பட்டிருக்காங்க. பட் ஃபோர்ட் எண்டோவர், டொயோடா ஃபார்ச்சுனர் போன்ற கார்களை வாங்குறவங்களுக்கு பணம் அந்த அளவுக்கு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கறதுனால இந்த காரை இம்போர்ட் பண்ணலாமா அப்படின்னு கூட யோசிக்கலாம். மேலும் லேட்டஸ்ட் ஃபோர்ட் நிறுவனம் லான்ச் பண்ணியிருக்கிற ஃபோர்ட் எண்டோவர் இந்தியாவில் விற்பனையாகிற டொயோடா ஃபார்ச்சுனரை விட மைல்ஸ் அஹெட் ஆயிருக்கு. லேட்டஸ்ட் டெக்னாலஜி, பிரில்லியன்டான டிசைன், சூப்ரீம் ரோட் பிரசன்ஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கே ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு. இந்த காரை நீங்க இந்தியால இம்போர்ட் பண்ணணும்னா என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவா வெளிநாடுகள்ல இருந்து காரை இம்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்தியாவில ஒரு சில சட்டத்திட்டங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். உதாரணத்துக்கு நாம எந்த காரை இம்போர்ட் பண்றோமோ அந்த காரை ப்ரொடியூஸ் பண்ற கண்ட்ரில இருந்து மட்டும்தான் வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க யூஎஸ்ல ப்ரொடியூஸ் பண்ண காரை கனடால இருந்து இம்போர்ட் பண்ண முடியாது. அண்ட் அது ஒரு ரைட் ஹேண்ட் டிரைவ் காரா இருக்கணும். இந்தியா ஒரு ரைட் ஹேண்ட் டிரைவ் மார்க்கெட் அப்படிங்கறதுனால லெப்ட் ஹேண்ட் டிரைவ் காரை அலோவ் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மும்பை, கொல்கத்தா மற்றும் சென்னை வழியாக தான் நீங்க காரை இம்போர்ட் பண்ண முடியும். நாம சென்னை அப்படிங்கறதுனால அந்த பாக்ஸும் டிக் ஆகுது. அண்ட் ஸ்பீடோமீட்டர் கிலோமீட்டர் பர் ஹவர்ல டியூன் செய்யப்பட்டிருக்கணும். இது மாதிரி கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு தேவையான எல்லா கண்டிஷன்ஸுமே சாட்டிஸ்ஃபை பண்ணது ஃபோர்ட் எண்டோவர். இந்தியால இருந்து இம்போர்ட் பண்றதுக்கு மிக குறைவான பிரைஸா சவுத் ஆப்பிரிக்கால இந்த எல்லா கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி அவைலபிள் ஆயிருக்கு. ஃபோர்ட் எண்டோவரோட டாப் எண்ட் மாடல் சவுத் ஆப்பிரிக்கால இந்திய மதிப்பின் படி கிட்டத்தட்ட 35 லட்சம் ரூபாய்க்கு அவைலபிள் ஆயிருக்கு. டொயோடா ஃபார்ச்சுனர் இப்போ கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை ஆகிறதுனால இந்த பிரைஸை கேட்டு நீங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டிருப்பீங்க. பட் இந்தியாவோட இம்போர்ட் பாலிசியை பொறுத்த வரைக்கும் இம்போர்ட் பண்ற காரு நீங்க 100% இம்போர்ட் டியூட்டி பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ 35 லட்சம் ரூபாய்க்கு டபுள் த அமௌண்ட், 70 லட்சம் ரூபாய் நீங்க இம்போர்ட் பண்ணும்போது பே பண்ண வேண்டியிருக்கும். இது இல்லாம ஃப்ரைட் சார்ஜஸ், இந்தியாவில் ரன் ஆகிறதுக்கு ரோட் டாக்ஸ், இன்சூரன்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட நீங்க 90 லட்சத்திலிருந்து 95 லட்சம் ரூபாய் பே பண்ண வேண்டியிருக்கும். இது எல்லாத்துக்கும் மேல இந்தியாவில் இந்த கார்களோட ஸ்பேர் பார்ட்ஸ், சர்வீஸ் எல்லாமே கேள்விக்குறியா இருக்கிறதுனால 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி நீங்க லேட்டஸ்ட் ஜெனரேஷன் ஃபோர்ட் எண்டோவரை இம்போர்ட் பண்ண முடியும். இந்த பிரைஸுக்கு நீங்க 2 ஃபார்ச்சுனர் மற்றும் பிரீமியம் மெர்சிடிஸ் பென்ஸ், பிஎம்டபிள்யூ போன்ற ஹை எண்ட் கார்ஸே வாங்கிடலாம். இதன் காரணமாக தான் இந்தியால பலருக்கும் ஃபோர்ட் எண்டோவர் பிடித்தமான காரா இருந்தும் இம்போர்ட் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கல. இந்த பிரைஸ் பே பண்ணி நீங்க ஃபோர்ட் எண்டோவரை வாங்குவீங்களா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.